அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட் ஃபாலோ பண்ணுறதுல பல விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். எந்த டயட்டை நான் ஃபாலோ பண்ணுறது, எது வந்து எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி பல பேர்த்தோட மனசில் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு தெளிவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க டாக்டர், வந்து மில்லட் சாப்பிடுங்க, சிறுதானியம் சாப்பிடுங்க, உணவை கம்மி பண்ணி சாப்பிடுங்கிற சொல்கிறீங்க. இன்னொருத்தர் வந்து நீங்கள் கார்போஹைட்ரேட்டே எடுத்துக்காமல் வெறும் புரோட்டீனாக எடுத்துக்கங்கிறாங்க. இன்னொருத்தர் என்னடானா, நீங்கள் எதுவுமே சாப்பிடாதீங்க, ஃபாஸ்டிங்கில் இருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எது வந்து நான் ஃபாலோ பண்ணலாம், எனக்கு எது வந்து பயனை கொடுக்கும் அப்படிங்கிற குழப்பம் பல பேர்த்துக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு 5 பாயிண்ட் நான் சொல்கிறேன். அந்த 5 விஷயத்தை வந்து நீங்கள் டயட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இல்லை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு விஷயத்தை தரும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. ஸோ முதல் விஷயம் வந்து, எதுனாலும் எது சரி எது தவறு, இல்லை எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ பெரும்பாலும் எல்லோரும் சொல்கிற டயட்டில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, மாவுச்சத்தை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்து அதில் இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக என்னதுங்க, அது வந்து சரியான டயட்டு, அது வந்து பயனுள்ள டயட். உங்கள் வெயிட்டும் சர்க்கரையும் குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். இப்போ உதாரணத்துக்கு, கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க. பல வழியில் போகலாம். ஆத்தூர் கள்ளக்குறிச்சி வழியாகவும் போகலாம், அதே போய் கிருஷ்ணகிரி வேலூர் வழியாகவும் போகலாம், ஏன் கடலூர் போய் கூட கொஞ்சம் சுற்று, ஆனால் அது கடலூர் போய் கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரீச் பண்ண வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு பல வழிகள் இருக்குது. எந்த வழியை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்கவுங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து. ஸோ நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல அந்த ஊர் இருக்கணும். ஸோ நமக்கு சர்க்கரை குறையணும், வெயிட் குறையணும், அதுக்கு முக்கியமான விஷயம் இந்த மாவசத்தை குறைச்சி சாப்பிடணும். ஸோ இந்த மாவசத்தை குறைச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிற டயட்டு சரியான டயட். அதே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, ஆனால் வந்து இந்த ஜூஸை குடிங்க, இல்லைனா வந்து இந்த ஒரு மாத்திரையை போட்டுக்குங்க, இல்லைனா இந்த பொடியை கலை குடிங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக வந்து அது ஒரு பொய். இதை நீங்கள் நம்பவே வேண்டாம். ஸோ இந்த கன்ஃபியூஷனை மொதல் கிளாரிஃபை பண்ணிக்கங்க, இது சரியா தவறா அப்படிங்கிறது. அடுத்து 2வது விஷயம், உங்களுக்கு வந்து பாசிபிள் அண்ட் சஸ்டைனபிள்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து செய்யக்கூடியவையா அப்படிங்கிறது முதல் விஷயம். உங்களால் உங்களோட வாழ்க்கை முறைக்கு இது சாத்தியமா அப்படிங்கிறது நீங்கள் முதல் பார்த்துக்கணும். 2வது விஷயம் சஸ்டைனபிள், தொடர்ச்சியாக அதை செய்ய முடியுமா அப்படிங்கிறது. அதாவது உணவு முறை மாற்றம் அப்படிங்கிறது வந்து லாங் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் மாதிரி. நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ப்ரீமியம் கட்டலன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பாலிசி வந்து இன்வாலிட் ஆகிடும். இவ்வளோ நாள் நீங்கள் போட்ட உழைப்பெல்லாம் வீணாக போயிடும். ஸோ அதனால் வந்து தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு வழக்கத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக பயனை தரும். இல்லைன்னா நீங்கள் போடுற எனர்ஜியெல்லாம் வேஸ்ட். ஸோ அதனால் எது வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ண முடியுதோ அதை நீங்கள் நிச்சயமாக செலக்ட் பண்ணிக்கலாம். 3வது பாயிண்ட் வந்து பேலன்ஸ்டு டயட். அதாவது வந்து இப்போ ஒரு சிலர் உணவு கட்டுப்பாடுன்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி இருக்கிறதுனால சக்கரை குறையுது, வெயிட் குறையுதுங்கிறத விட நம்மளோட நோய் எதிர்ப்புத்தன்மை, அதே போல் நம்மளோட உள் உறுப்புகள் செயல்பாடு, நம்மளோட நரம்பு மண்டலம் செயல்பாடு, இதுக்கெல்லாம் தேவையான நுண்ணூட்டச்சத்துக்களை நம்ம இழந்துடக்கூடாது. ஸோ அதனால் நம்ம ஃபாலோ பண்ணுற டயட்டில் நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்குதா அப்படிங்கிறத உறுதி செய்யணும். இல்லைனா அதுக்கான வல்லுநர்கள்ட்ட தேவையான கன்சல்டேஷனை நீங்கள் பெற்று நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நிச்சயம் அவசியமான ஒரு விஷயம். 3 விஷயம் நான் சொல்லிட்டேன். அடுத்து 4வது விஷயம் வந்து, நான் முன்ன சொன்ன உதாரணத்தில் இப்போ சென்னைக்கு போகிறோம், இந்த பாதையில் போகிறோம் அப்படின்னா நம்ம போகிற வழியில் இந்தந்த ஊர் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் சரியான பாதையில் போயிட்டுருக்கோமா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதே போல் நம்ம உணவு முறையும் சரியான வழியில் போயிட்டுருக்கா அப்படிங்கிறத வந்து எவாலுவேட் பண்ணணும். எப்படின்னா நம்மளோட வெயிட் குறையுதா, அதே போல் ப்ரெஷரு சுகர்லாம் குறையுதா, கொலஸ்ட்ரால் குறையுதா, உப்போட அளவு எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பரிசோதனைகளை வந்து நீங்கள் வந்து இடப்பட்ட காலத்தில் ஒரு 3 மாதத்துக்கு இருக்கா நிச்சயமாக பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா வந்து ஒரு டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அந்த டயட் நமக்கு உடம்புக்கு ஏற்றுக்குச்சா, அதுக்குரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்குதா, இல்லை அதனால் ஏதாவது தீங்குகள் நமக்கு வருதா அப்படிங்கிறத வந்து இந்த டெஸ்ட்டுகள் மூலமாக நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ 4வது விஷயம் அப்படிங்கிறது எவாலுவேட் பண்ணுறது. 5வது மிக மிக முக்கியமான விஷயம், பல பேர்த்துக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் டயட்டை ஃபாலோ பண்ணிட்டேன் டாக்டர், ஆனால் வந்து எனக்கு எந்த விதமான பயனும் இல்லை, நீங்கள்லாம் சொல்கிறீங்க ஆனால் வந்து எனக்கு வெயிட் குறைய மாட்டேங்குது, எனக்கு சுகர் குறைய மாட்டேங்குது அப்படின்னு பல பேர் சொல்கிறதுக்குரிய ரீசன் இதுதான். அதாவது வழி மாறும் தருணங்களில் நம்ம வந்து கொஞ்சம் கண்காணிப்பாக இருக்க வேண்டியிருக்கும். என்னென்னு கேட்குறீங்களா, பொதுவாக எல்லார் வாழ்க்கையிலும் சந்தோஷமான நிகழ்வுகள் வந்து நிச்சயமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம ஊரில் மட்டும் இல்லை மனித குலத்திலேயே வந்து சந்தோஷத்தை வந்து நம்ம கொண்டாடணும், இல்லைனா வந்து
ஒரு செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உணவு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பல காலங்களாக இருந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கொண்டாட்ட காலங்கள், ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், இல்லை வந்து ஒரு பார்ட்டி, ஒரு ஒரு கெட் டுகெதர், இந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் கண்காணிப்பாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா கலரிஸ் எடுத்துக்கிறது நம்ம கட்டுப்பாடு பண்ண முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒரு 350-400 கலரி நம்ம எடுக்க வேண்டியிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50%ச்சா ஒரு 500-600 கலர் எடுத்தால் கூட பரவாயில்ல. ஆனால் பல நேரங்களில் நம்ம போய் கல்யாணத்தில் பஃபேலையோ இல்லை வந்து ஒரு பார்ட்டிலையோ நம்ம சாப்பிடும்போது ஒரு 2500-3000 கேலரி வரைக்கும் எடுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 200-300% வந்து அதே எப்படியான கேலரிஸ் நம்ம எடுக்கும்போது நீங்கள் இவ்வளோ நாள் பண்ண டயட்டில் எவ்வளோ குறைஞ்சிங்களோ அது பல மடங்களை ஏடியும். ஸோ இதுதான் பல பேர்த்துக்கும் வந்து டயட்டில் ஃபெயிலியர்ஸ் வர்றதுக்குரிய மிக முக்கியமான காரணம். ஸோ அந்த மாதிரி வலி மாறும் தருணங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் கண்காணிப்பாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து எந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதனால் முழுமையான பலனை அடைய முடியும். ஸோ ஆரோக்கியத்துக்கு மிக அவசியமான விஷயம் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது இன்றைக்கி சமீப காலத்தில் பெரும்பாலானோருக்கு விழிப்புணர்வு மூலமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதோ இல்லை வந்து அதை எப்படி கட்டுப்பாடு பண்ணுறதுங்கிற வழிமுறைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்காமல் இருந்திருப்போம். இந்த வீடியோ அதுக்கு ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை வந்து யாருக்காவது பயனாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.